இன்னைக்கு எவ்வளவு வேலை, கொஞ்சமாவது உட்கார்ந்து நான் ஓய்வெடுத்தே ஆகணும். அங்கிள், இங்க பாத்தீங்களா, எனக்கு பிடிச்ச படம் போய்கிட்டு இருக்கு. ஓ, இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் மூட் இல்ல. இந்த படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பா போகும் தெரியுமா? கொஞ்சம் வால்யூம் குறைச்சு வச்சு பாக்குறியா? ஓ, இங்க பாருங்க, ஏதோ ஃபிளாஷ் நியூஸ் வந்திருக்கு, இது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப சோகமான விஷயம், ரொம்ப நாளா நம்ம நியூ மூன் சிட்டி எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம சிட்டில ரொம்ப பிரபலமான 7 மாடி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இன்னைக்கு மிகப்பெரிய திருட்டு ஒண்ணு நடந்திருக்கு. ஓ, உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தா? அங்க போய் என்ன நடந்ததுன்னு நம்ம விசாரிக்கலாமா? ஓ, ஓய்வு எடுக்க வந்த அங்கிள் இப்ப ஓட்டம் பிடிக்கிறாரு. மொத்தம் 8 கடையில திருட்டு போயிருக்கு. நகை கடையில திருட்டு, பாத்திர கடையில திருட்டு, மளிகை கடையில திருட்டு, ஷூ கடையிலயும் திருட்டு. அப்புறம் எல்லா இடத்துலயும் நான் தேடி பாத்துட்டு அவன் காணோம். அவன் காணாம போயிட்டாங்கிறது என்னால நம்பவே முடியல. இப்படி எதுவும் சொல்லாம அவன் எங்க போயிட்டா? கொஞ்சம் அமைதியா இருந்து ஆரம்பத்துல இந்த என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லு. இன்னைக்கு சீஷோர் கிட்ட என்ன டின்னருக்கு மீட் பண்றேன்னு அவ சொன்னான். ஆனா அவ அங்க வரல. அப்புறம் அப்புறம் என்ன, அவ வரல, அவ்வளவுதான். இத மட்டும் வச்சு நீ அவளை காணாம போயிட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அவளுக்கு கடைசி நேரத்துல ஏதாவது இன்டர்வியூ வந்திருக்கும், அதனால உன் கூட டின்னர் சாப்பிடறத கேன்சல் பண்ணிருப்பா. ஆனா அவளுக்கு நான் கால் கூட பண்ணி பார்த்துட்டேன், அவ என் கால் எடுக்க மாட்டேங்கிறா. அவ என் காலைய எடுக்க மாட்டேங்கிறா. இங்க பாரு, எந்த நேரத்துல நீ அவளுக்கு கால் பண்ணனு என்கிட்ட தெளிவா சொல்லு. இதுமா இப்பவே கால்லாக பார்த்து சொல்றேன். பாத்தியா, எல்லா விஷயத்தையும் நம்ம ஆரம்பத்தை தான் யோசிக்கணும். அடடா, அங்க பாருங்க, ஏலியன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. என்னாச்சு? சரி, நாம சரியான விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட அதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த சிட்டில அடுத்தடுத்து எங்கெங்க திருட்டு போயிருக்குன்றத நான் நல்லாவே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஒவ்வொரு திருட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, எந்த கனெக்ஷனும் இல்ல. எனக்கு இதுல ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? ஆமா, இத நான் எப்படி லொகேட் பண்றேன்னு பாருங்க. என்னது இது? பாத்தீங்களா, இப்ப இது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு தொடர்பா இருக்கு. இந்த ஆங்கிள் மட்டும் நம்ம பார்த்தோம்னா அடுத்தடுத்து நடக்கிற திருட்டுக்கு ஒருத்தம் மட்டும்தான் காரணமா இருக்க முடியும். கண்டிப்பா அவன் தான் நம்ம டியாவ கடத்திருக்கணும். ட்ராப், டியாவ யாரும் கடத்தல. அங்க பாருங்க, இப்ப நம்ம சிட்டில இன்னொரு இடத்துலயும் திருட்டு நடந்திருக்கு. ஃபேமஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இந்த திருட்டு நடந்திருக்கு. தேங்க் யூ. அப்படியேனா கடைசியா நான் வச்ச இந்த இடத்துல திருட்டு நடக்கல. சரி, நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கங்க, நாளைக்கு நமக்கு நிறைய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் லேடிஸ் யூஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். அப்படியா, பரவாயில்ல. என்னென்ன பொருள் திருடு போயிருக்குன்னு லிஸ்ட் போட்டுட்டீங்களா? ஆமா சார், அது ஏற்கனவே போட்டாச்சு சார். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார், நாங்க ஃப்ரீயா கொடுக்க வச்சிருந்த இதோ இங்க பாருங்களேன், இந்த தொப்பில 20 தொப்பிய திருடிட்டு போயிருக்காங்க சார். மிச்சம் இருக்கிறது இவ்வளவுதான் சார். நீங்க பார்த்ததையும் கேட்டதை வச்சு உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது தெரியுதா? திருட யாருன்னு நீங்க எப்ப கண்டுபிடிக்க போறீங்க டிடெக்டிவ்? இங்க பாருங்க, நான் ஒன்னும் டிடெக்டிவ் இல்ல. உங்களை பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சது, அவங்க என்னென்ன திருடி இருக்காங்களோ நான் காட்டுறேன். டோட்டலா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்டாக் ரூம்ல வச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க விட்டுட்டு போன தினமும் இது மட்டும் தான் பாத்தீங்களா? 3 வைட் கிளாத், அதுக்கப்புறமா இந்த கேன். எந்த கொடுமை சார், இங்க இருக்கிற நிறைய கவுன் காணாம போயிருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற லேடி செருப்பு கூட காணாம போயிருக்கு. அப்புறம் கோட் காணாம போயிருக்கு, அதோட நிறைய தொப்பிகளும் காணாம போயிருக்கு. என்னுடைய தொப்பிங்க, என் தொப்பிங்க. இது எப்படி, நல்லா இருக்கா? ஏன் வாங்க போறியா? இல்ல, சும்மா கேட்டேன். Thank you.
எனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்க. இத நீ வாங்கப் போறியா? இல்ல இல்ல. நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது ஒரே குழப்பமா இருக்கு. நானும் டியாவும் பர்சேஸ்ல எடுத்து போட்ட டிரெஸ்ஸும் மத்த பொருட்களும் தான் காணாம போயிருக்கு. அங்கதான் எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. அப்ப அங்க வேற யாராவது இருந்தாங்களா? போன இடத்துல ஒருத்தன் புக்க படிக்கிற மாதிரி தன்னோட முகத்தை மறைச்சுக்கிட்டே இருந்தான். கண்டிப்பா அவனுக்கும் இந்த திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்கணும். நீங்க அவனை சரியா பார்க்கவே இல்லையா? அப்பவே சும்மா பேச்சு கொடுத்துருக்கலாம். நீங்க என்ன இடம் இது? நான் எங்க இருக்கேன்? கடைசியா என்ன யாரோ துரத்துனாங்கல்ல, வெளியில போட்டிருக்க. எங்க பாஸ் உங்களை ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருக்காரு. ஆனா இங்க இருந்து எங்கேயும் வெளியில போக விட மாட்டேன். நிறைய தூசி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். உங்களை மறுபடியும் நான் டின்னர்ல வந்து சந்திக்கிறேன் என்னுடைய ஸ்வீட் பிரின்சஸ். நாம அந்த நிலவு வெளிச்சத்தில் தான் நம்ம டின்னரை எடுத்துக்க போறோம். சரி, நான் உங்களை டின்னர்ல மீட் பண்றேன். தாராளமா சந்திக்கலாம். என்னாச்சு இந்த ஆளுக்கு? காணாம போன பொருட்களை பார்க்கும் போது நகை, ஷூஸ், கேப், ஜீன்ஸ், அப்புறம் லேடிஸோட துணிமணிகள், இது எல்லாத்தையும் ஒருத்தன் தான் எடுத்துட்டு போயிருப்பானா? இங்க பாருங்க, நான் காலையில இருந்து டியாவ கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா அவ கிடைக்கவே இல்ல. என்னது, கான்டாக்ட் பண்ண முடியலையா? என்னவா இருக்கும்? அதான் சொன்னல, அவ காணாம போயிட்டான்னு. அவ தொலைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. அழகுராஜாவின் ஒரே ஒரு பாச தங்கச்சி திடீரென்று காணாமல் போய்விட்டார். ஒருவேளை அவர் கடத்தப்பட்டாரா? சாலி, இப்ப எதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளி உலகத்துக்கு கொடுக்கணும்? எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. டியா காணாம போனதுக்கும் திருட்டு நடந்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இல்ல, நான் அப்படி நினைக்கல. இல்ல, சந்தேகம் ஒன்னு வந்துட்டா அதை எல்லா கண்ணோட்டத்திலயும் நம்ம அலசி ஆராயணும். ஆனா கண்டிப்பா சாலி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டா. ஹலோ, யார் அந்த பக்கம் இருக்கிறது? ஓ, ஆமாமா, நான் தான் மேடம். கரெக்டா கண்டுபிடிச்சிங்களே. யார் அது? யாருன்னே தெரியல, சும்மா டைம் பாஸ்க்காக பேசிக்கிட்டு இருந்தேன். என்னது, எதுக்காக? அது இருக்கட்டும், டியாக்கு இந்த மாதிரி திருடுற பழக்கம் இருக்குன்றியா? ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. ஆனா நான் சார், அது வந்து என்னன்னா, இல்ல சார், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அழகுராஜா தான் பேசுறேன். இல்ல, டியா ஒன்னு குற்றவாளி இல்ல. ஹலோ, யார் பேசுறது? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது டியா ஒண்ணு குற்றவாளி இல்லன்னு? இங்க பாருங்க, இந்த பிரச்சனைக்கு உடனடியா ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
வந்திருக்கானுங்களா? விட மாட்டானுங்களே. பெஞ்சமின் புத்திசாலித்தனத்தை பத்தி எனக்கு தெரியும். அவனுக்கு சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சா கூட போதும். ஓகே மேடம், ஆனா நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, ஊர்ல இருந்தெல்லாம் போன் வருது. யா ஹே, எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு, அதுவும் டியா கிட்ட இருந்து. இது இந்த டைரக்ஷன்ல இருந்து. இத பார்க்கும் போது ஏதோ பாண்டா கார்டு மாதிரி இருக்கு. நுக்கூட்டா அப்படின்னு அவளை அங்க அடைச்சு வச்சிருக்காங்களா? ஆமா, நீ சொல்றது சரிதான், அவங்களை அங்க அடைச்சு வச்சிருக்கணும். இனிமேவும் நம்ம நேரத்தை வீணடிக்காம அங்க உடனே போயாகணும். டியாவை கடத்தினா அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். வாங்க போலாம். ரொம்ப காலமா இந்த காட்டுக்குள்ள தான இருக்கீங்க, என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இளவரசே? ஓ, என்னோட இளவரசிய உங்களை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். என்னது, என்னால அதை நம்பவே முடியல. என்னை விட ஒரு நல்ல பொண்ணு தேர்ந்தெடுத்த இளவரசி ஆக்கிக்கோங்க. என்னால ஒரு காலம் உங்க இளவரசியா இருக்க முடியாது. ஆனா கொஞ்சம் பாரு, இது உன் வாழ்க்கையை மாத்தி அமைக்கும். இதெல்லாம் திருடின மாதிரி தெரியுது. நீங்க நினைச்சா எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம் இல்லையா? ஆமா உண்மைதான், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நேரம் வரும்போது சொல்றேன். அனுமதிக்காக மட்டும் காத்திருக்கல, ஒத்துக்கறதும் ஒத்துக்காம போறதும் உன்னோட சாய்ஸாவே இருக்கலாம். அந்த நட்சத்திரமும் நிலவும் சொல்ற சம்மதத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வீரர்களே, நினைக்கிறேன். அரண்மனையை சுத்தி நிறைய பூச்செடிகள் இருக்கு, நல்ல வாசனை வருது. இல்ல என்ன, எந்த வாசனை அடிக்குது தெரியலையே. இங்க பாரு, இந்த வழியா நம்ம உள்ள போலாம். நீ முதல்ல போ. இல்ல நீங்க முதல்ல போங்க. இல்ல முதல்ல நீ போ. இல்ல நீங்க தான் முதல்ல போணும். நானே உள்ள போறேன், எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. இங்க ஏதோ ரகசிய வழி இருக்கு போல இருக்கு. ரொம்பவே நனைஞ்சு போயிட்டீங்க போல இருக்கு. புதுசா ஒரு திட்டம் போறேன், என்கிட்ட கேட்காம யாரும் எதையும் தொடக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது. எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அரண்மனை என்னைக்கு சுத்தமா இருக்கணும். இப்ப நிலவு முழு நிலவா இருக்கு, நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப அழகாவே தெரியுது. இப்ப என் லைன் ரொம்ப கிளியரா இருக்கு. இப்ப இளவரசிய நான் கைப்பிடிச்சேன்னா இந்த காட்டுக்கு என்னைக்கு அழிக்க முடியாத ஒரு இளவரசனா நான் இருப்பேன். என்ன அவசரம்? பரவாயில்ல, இந்த இடம் கூட ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல, லெமன் ஸ்மெல் வருதுல்ல. இங்க ஏதோ சடங்கு சம்பிரதாயம் நடக்க போதுன்னு நினைக்கிறேன். சடங்கு? சடங்கு சம்பிரதாயம் அதேதான். இங்க நடக்கிற சடங்கு எது? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். இங்க இருக்கிற இளவரசன் முழு பௌர்ணமி அன்னைக்கு இளவரசியை கைப்பிடிச்சாகணும். அப்படி அவன் கைப்பிடிக்கலன்னா
அவனும் அவனுடைய அரண்மனையை சார்ந்தவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. சோ இப்ப அவன் பிரின்சஸ கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அதே தான், அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அவன் கண்டுபிடிச்ச ஆள் நம்ம டியா தானா? கரெக்ட். ஆனா அவளை எப்படி இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறதுன்னு தெரியலையே. இங்க வாங்க. இது எப்படி வாங்கிட்டு வந்த? நம்ம வரும்போதே சாப்பிடுறதுக்கு நான் அது வாங்கி வச்சிட்டேன். எல்லாரும் ஓடுறதுக்கு தயாரா இருங்க. இளவரசியே, அது நடக்காது. கொண்டு போய் அவங்களை அடைங்க. கொஞ்சம் பொறுங்க. ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. உங்களோட பழைய விதிமுறை சம்பிரதாயப்படி ஒரு இளவரசர் இளவரசியை கைப்பிடிக்க போறதுக்கு முன்னாடி அவங்களோட பாரம்பரியமான பதக்கத்தை கழுத்துல அணிஞ்சிருக்கணும். நிஜமாவா? எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சட்ட புத்தகத்தை திருப்பி பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நிமிஷத்துல நான் திரும்பி வந்துடுவேன். என்ன சார், அரண்மனையில உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இப்போ இங்க பண்ணிருக்கிற ஏற்பாடு சாப்பாடு எல்லாம் வீண போக போகுது. கூடவே இவங்க எல்லாரும் கூப்பாடும் போட போறாங்க. ஒரு நிமிஷம் அப்படி நிக்கிறீங்களா? இப்ப சரிங்க பாக்கலாம். சட்டப்படி திருமணம் இங்கதான் இருக்கணும். கடைசி லெசன்ல இங்கதான் இருக்கு. அவன் சொன்ன மாதிரி எந்த ரூல்ஸ் இங்க போடவே இல்லையே. என்ன ஏமாத்திட்டான் அவன்? அம்மா, உங்களுக்கு எப்படி அவங்க ரூல்ஸ் எல்லாம் தெரியும்? ரூல்ஸா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்ட, அதனாலதான் உன்னை காப்பாத்த முடிஞ்சது. உண்மையாவே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். சூப்பர் கலக்கிட்டீங்க. இப்ப நீ இதை தாராளமா பயன்படுத்தலாம். சொல்லிட்டீங்களா, இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன்.
இந்த மாதிரி வேலை பாக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கவே முடியாது, என் கதையும் முடிய போகுது. ஒரு வழியா இந்த சிட்டியோட திருட்டுக்கு காரணமாக இருந்த ஒரு பெரிய மனுஷனை வெட்ட வெளிச்சமா இப்ப காட்ட போறோம். அது வேற யாரும் இல்லங்க, முன்னாள் இளவரசர் லோகுடா. அது மட்டும் இல்லாம டியாவுக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேங்க்யூ. இந்த செய்தியை உங்களுக்காக தொகுத்து வழங்கினது ஆளினால் அழகுராஜா.